தற்பொழுது பெரிய ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது வந்துட்டு ராம்குமாரோட மரணம். சிறைச்சாலையில் ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இருந்த ஒரு விசாரணை கைதி வந்துட்டு இப்போ இறந்துருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடக்கத்திலிருந்தே நமக்கு இந்த வழக்கு வந்து திசை திருப்பப்பட்டு வேறு பயணத்தில் பயணிக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வழக்கு எப்படி பார்க்கணும், ஒரு தற்கொலை முயற்சியில் தொடங்கி ஒரு தற்கொலையில் முடிச்சிருக்காங்கங்கிறத நமக்கு தோணுது. சிறையில் நானும் பல சிறையில் இருந்திருக்கேன். அப்போ ஒரு ஒரு சிறை கைதி, அதுவும் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் ஒரு விசாரணை கைதியாக இருக்கிறவருக்கு சிறந்த ஒரு கூடுதல் பாதுகாப்பு, அதிக அக்கறையான பாதுகாப்பு இருக்கிறதுக்கு இருந்திருக்கும். அப்போ அவங்க சொல்கிற காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போனார் அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்க அங்கேயே அவர் இருக்கிற அறையிலே தண்ணீர் வச்சுருப்பாங்களே, அப்புறத்துக்கு அங்கே சமையல் அறைக்கு தண்ணி குடிக்க போனாருங்கிற கேள்வி எழுது. அப்போ ஒரு மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு இருக்குதுன்னா பல கைதிகள் இன்றைக்கி உள்ள தற்கொலை பண்ணி தான் இறந்துருப்பாங்க. அதுக்காக அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னா சுவருக்குள்ளே எல்லாத்தையும் பதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் மின்கம்பியை கடித்து அவர் தற்கொலை செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது. இங்கே இருக்கிற ஒரு அவருடைய வழக்கறிஞர் ராமராஜ் அவர்கள் அங்கே சிறைத்துறை அதிகாரி ஒருவருக்கு எடுத்து பேசுகிறார், காவலருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை ராம்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கோம், அதை தான் அவங்க பெற்றோருக்கு தெரிவிச்சிருக்கோங்கிறார். அது என்ன உடல்நிலை சரியில்லை, அதில் உணவு சாப்பிட்டதில் இதை ஒவ்வாமை வந்து கொண்டு போய் சேர்க்குறோங்கிறாரு. அப்போ அதுக்கு இடையில் எங்கள் இப்படி மருத்துவமனைக்கு போனது உடல்நிலை சரியில்லைன்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மின்கம்பியை கடித்து தற்கொலை பண்ணிட்டாருங்கிற அந்த செயல் எங்கே நடக்குது? இப்போ எல்லாமே வந்து முன்னுக்கு பின்முரணாக இருக்குது. திட்டமிட்டு உண்மையான குற்றவாளியை, உண்மையாக நடந்தது என்ன, அந்த நிகழ்வை மறைக்கிறதுக்கு செய்த ஒரு இதாக தான் நான் இதை பார்க்குறேன். கடைசி வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட ராம்குமார் எதையுமே பேசிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே அவர் பேசினதாக இல்லை. ஆனால் அந்த கொலை நடந்தப்போ நமக்கு எழுந்த சந்தேகங்கள் இன்றைக்கி கூட இப்போ சில பத்திரிகைகள் கேள்வி எழுப்புது. சுவாதி கொல்லப்பட்டு கிடந்த இடத்துல அவங்க தாயார் இல்லை, அவர் உடல் கிடத்தி அவங்க வீட்டில் கிடத்தி வைக்கப்பட்ட இடத்துலையும் கூட அவங்க தாயார் இல்லை, ஏன் அவங்க சுத்தமாகவே வரலை? ஏற்கனவே அவர் திருமணமானவருங்கிறாங்க, அது பற்றிய விசாரணை தான் நடந்ததா? அவருடைய மணிக்கண்ணினே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க, அது யார் வச்சுருந்தது? அவருடைய அலைபேசியை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறாங்க, அது எடுத்துகிட்டு போனது யார்? அப்போ அது பற்றி அதை நோக்கிய விசாரணையே காவல்துறை நகர்த்தலை. அப்போ இது வந்து ஒரு 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 அப்பாவியை குற்றவாளியாக்கி இந்த வழக்கை முடிக்கணுங்கிறது தான் அவசர அவசரமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிணை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ அவர் பிணை கொடுத்து வெளியில் வந்தாருன்னா பல உண்மைகள் வெளியில் வரும். அதனால் இந்த வழக்கை அவசர அவசரமாக அவரை பேச விடாமே முடிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு கொலை செய்துட்டாங்கங்கிறதா நமக்கு தெரிய வருது. தற்கொலையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி அவ்வளோ பொறுப்பற்று எப்படி ஒரு நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கிறவர், அந்த கட்டுப்பாட்டில் இருந்து விசாரணை கைதியாக இருக்கிறவரை இவர் எளிதாக இது பண்ண மாட்டாங்க. நான் சிறையில் இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது எனக்கு தெரியாதா? அப்போ ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற கண்காணிப்பு கருவிகள் பொருத்தியிருக்கு. இப்போ அந்த கண்காணிப்பு கருவியில் தெரியுமில்ல, அவர் தண்ணி குடிக்க போ, தண்ணி குடிக்க சமையல் அறைக்கு இப்படி ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் இருக்கிற ஒருவரை வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்து தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு விட்டுருவாங்களா என்ன? இது முழுக்க முழுக்க ஒரு இது வந்து கொலை. அப்படி தான் எனக்கு தெரியுது, இது கொலை. அப்போ அது உண்மை வெளியில் வரணும்னா ஒரு தலையிடற்ற ஒரு விசாரணை, மத்திய புலனாய்வு விசாரணை தேவைப்படுது. தற்பொழுது ராம்குமாரோட கொலை வந்துட்டு ஒரு அரசியல் ஆக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் அரசியல் இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு அவசியம். ஒரு இளைய மகனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், சுவாதி கொலைக்கும் வருந்துடும். அதே போல் ஒரு நியாயமான ஒரு அப்பாவி இளைஞன் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் வந்து இதில் எது அரசியல்னு பார்க்கணும், எல்லாமே நீங்கள் இது ஒரு அரசியலாகுது அரசியலாகுதுன்னு பேசுகிறதே நான் வந்து ஏற்கனவே சுவாதியோட மரணத்தின் அப்போ இங்கிருந்து அனைத்து கட்சிகளோட தலைவர்களும் நேராக சென்று சுவாதியோட வீட்டில் போய் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு. அது எதுக்கு எப்படி வந்துட்டு அப்போ ராம்குமார் இறந்ததுக்கு அப்புறம் ராம்குமாரோட உறவினர்களையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவையோ சந்தித்து எந்த ஒரு ஆறுதலும் கூறாத நிலையில சில தலித் அமைப்புகள் மட்டும் அதுக்காக முன்னெடுத்து ஒரு போராட்டத்தை எடுத்து இதுக்கான நீதி வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து அந்த சுவாதியோட மரணத்தப்ப கொடுத்த அந்த ஒரு முன்னெடுப்பு வந்து இப்போ கொடுக்காதது வந்து எது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதில்
அந்த நேரத்தில் சுவாதி இறந்ததுங்கிறது அந்த அந்த மரணம் வந்து பாதி பாதிச்சது. அது யார் கொலை செஞ்சாலும் தவறு. அப்போ அதுக்காக ஒரு வருத்தத்தை அந்த குழந்தைய பெண்ணை இழந்துட்டு நிற்கிற பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது ஒரு மனித மாண்பு, அதை வந்து சொல்ல முடியாது. அதே நேரம் ஒரு குற்றமற்ற இளைஞனை நம்ம இழந்துட்டோமோங்கிற ஒரு பதட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ அதுவும் தவிர்க்க, அதுவும் யதார்த்த நிலையில்னு தான் பார்க்கணும். அது ரெண்டுமே சரியானதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அரசியல்னால், இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரு அந்த உரிமை பிரச்சனை ஒரு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கொலை வந்து இப்போ விவாதம் வந்து அப்படியே திரும்பி வேற பக்கம் நிற்கிது. எங்களுடைய தம்பி விக்னேஷ் உயிரிழந்ததை பேசிக்கொண்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு இப்போ வந்து இந்த ராம்குமார் திசை திருப்புற ஒரு முயற்சியாக கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ இவ்வளோ காலம் விட்டு இந்த பிணை கிடைக்க போகிற இந்த நேரத்தில் இவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறத தான் அதிர்ச்சியாக இருக்குது. சிறைக்குள்ளே வந்து தற்கொலை செய்து கொள்வது அவ்வளோ சாத்தியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி பேரறிவாளன் தாக்கப்பட்டது கூட இது மாதிரி பெரிய அச்சத்தை தருது. சிறைக்குள்ளே தான் பாதுகாப்பு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த சிறைக்குள்ளே கொலை முயற்சி தற்கொலை இதெல்லாம் நடக்குதுன்னா எப்படி? பேரறிவாளன் தாக்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதுக்காக தாக்கணும்? அவர் என்ன குற்றம் செஞ்சார்? அவர் ஒரு குற்றம் செய்யாத ஒரு அப்பாவி. அவரை போய் அவரை பார்க்கும்போதே யாருக்குமே வந்து இந்த அவரை ஒரு அவ்வளவு மென்மையான ஒரு பிள்ளை, அவரை போய் ஒருத்தன் பெரிய இரும்பு கம்பி வச்சு தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்கிறான்னா அந்த குற்றவாளியை பிரித்து அதுக்கு பின்னணி என்னன்னு வரை விசாரித்து வெளியில் வரலையே. யார் உன்னை செய்ய சொன்னால் என்ன நோக்கத்துக்காக செஞ்ச? அவரை பேரறிவாளர் தாக்க வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்குது? அதை சொல்லலை. இதுவரைக்கும் அந்த குற்றவாளி வெளியில் சொல்லலை. அது இதனால தான் தாக்க முயற்சி செஞ்சுருக்காரு, இதுதான் நடந்தது, இதனால் இவரை தூக்கி வேறு சிறைக்கு மாற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் அரசு சொல்லலையே. அரசு தரப்பில் அதை காவல்துறை நிர்வாகமும் வெளியில் சொல்லலையே. இதுவரைக்கும் ராம்குமாரை வந்து இது பண்ணும்போது எதனால் கொலை செஞ்சார்? இந்த காரணத்துக்காக கொலை செஞ்சுருக்காரு, இப்படி இப்படி நடந்திருக்குங்கிறத காவல்துறை இதுவரை வெளியிடவே இல்லையே. முதல்ல வந்தது என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அந்த ஆத்திரம் தாங்காமல் நான் அந்த கொலை செஞ்சேன்னு சொன்னதாக வந்ததே இல்லையே. அது எங்கே ராம்குமாருடைய வெளியிடங்க? அவர் அவராக பதிவு செஞ்ச பதிவு எங்கே? அப்போ இது எல்லாமே திசை திருப்பி உண்மையை மறைச்சி மூடுகிற நிலைய இதாக தான் நான் அதை பார்க்குறேன். முழுமையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத ஒரு நிலையில சில தினங்களுக்கு முன்னால ராம்குமாருக்கான அந்த வார்டன் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதெல்லாம் தான் நமக்கு அதிகமான சந்தேகங்களை எழுப்புது. அவரை பணி மாற்றிட்டு வேற ஆள் அங்கே போட வேண்டிய தேவை என்ன வருது? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக இந்த மாதிரி ஒரு முடிவை கொண்டு வர வேண்டியது என்ன இருக்குது? அதுவும் அந்த சிறைக்கு அதிகாரியே காவலரே சொல்கிறாரு உடல்நிலை சரியில்லாமல் தான் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கண்ணே. அப்போ உடல்நிலை சரி, ஆனால் இங்கே கொண்டு போனதே பிரேத பரிசோதனைக்கு தான். அப்படி தானே நீங்கள் உடல் அது எப்படி சொல்கிறாங்க? அது அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருக்கணும்? உணவு சாப்பிட்டதில் ஒவ்வாமைன்னு இல்லை, மின்சாரம் தாக்கிருச்சு, மின்சாரம் மின்கம்பியை கடிச்சிட்டாரு, அதனால் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நாங்கள் மருத்துவமனை வண்டி சேர்க்க போகிறோம்ங்கிற தகவலை தானே கொடுத்துருக்கணும். அப்போ எது உண்மையானது? உடல்நிலை சரியில்லாமல் உணவு சாப்பிட்டதில் ஒவ்வாமை வந்தால் அதனால் கொண்டு சேர்த்திங்களா, இல்லை மின்கம்பியை கடிச்சா? அப்போ எதில் எதை நம்புறது? அப்போ முன்னுக்கு பின் முரணாக இருக்கு இதில். அதுவே நம்ம அதிக சந்தேகங்களை எழுப்பு. இப்போ ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாத்தியோட கொலை வழக்குலையும் சரி ராம்குமார் மரணத்துலேயும் சரி ஒரு நீதி விசாரணை வேணும், சிபிஐயோட விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னு அதை நம்ம ஏற்கிறோம். சுவாதியை கொலை செஞ்சது உண்மையிலேயே யாரு? சுவாதி எதற்காக கொலை செய்யப்பட்டார் அதுதானே. அதுக்கு அதை அந்த உண்மையான குற்றவாளி யார்? உண்மையான குற்றவாளியே ராம்குமார் தானா? ராம்குமார் என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சார்? அப்போ எதுவுமே தெரியாத போது நம்ம இதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு விசாரணையை அவங்க கேட்கறத நான் ஏற்கிறேன். இப்போது வந்துட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னால் காவிரி அந்த இஷ்யூ வந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அனைத்து கட்சிகளும் அனைத்து ஊடகங்களும் மக்களும் வந்துட்டு அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் ஒரு பெரிய களமாக சென்றுட்டு இருக்கையில் திடீர்னு இப்போ இந்த ராம்குமாரோட கொலை வந்து அது மொத்தமாக திசை திருப்புற மாதிரியான ஒரு செயலாக அதற்கான ஒரு செயல் திட்டமாக கூட இது இருக்கலை, வாய்ப்பு இருக்குது. தம்பி பேரறிவாளன் தாக்கப்பட்டதுலேயும் அதுபோல் சந்தேகங்கள் இருக்குது. இந்த ராம்குமாருடைய தற்கொலை நாடகமும் அதுபோல் சிந்திக்க தோணுது, நமக்கு அது மூலம் என்ன தோணுது, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா அவருக்கு இன்னும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே பிணை வரணும். பிணை வந்து அவர் வெளியில் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை மௌனமாக்குறதுக்காக இதை செஞ்சுருக்கணும்னு தான் நமக்கு தோணுது. நேற்று உச்சநீதிமன்ற காவிரி தீர்ப்பாணையம் வந்துட்டு
இன்னும் 10 நாட்களுக்கு 3000 TMC தண்ணீர் வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் படேல் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை, அதனால் வந்து எங்களால் திறந்து விட முடியாது அப்படின்னு அடுத்து உடனே ஒரு அறிக்கையை சொல்கிறாரு. இன்றைக்கும் பெங்களூரில் இருக்கிற மென்பொருள் ஊழியர்களாக இருக்கட்டும், பல தமிழர்கள் வந்து வெளியில் சென்று வேலை செய்ய முடியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதோட நேற்று கர்நாடக எல்லையை வந்து வால்டர் நாகராஜாவோட தலைமையில் வந்துட்டு ஒரு முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடந்திருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டங்கள்? அதான் இந்த மாதிரி ஒரு அசாத்திய சூழலை உருவாக்குவது ஒருமைப்பாடு மிக்க ஒருமைப்பாடை பேணுகிற ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. இதை அனுமதிச்சு ஒரு கர்நாடகாவில் இருக்கிற மத்திய அமைச்சரும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கும் அமைச்சராக இருக்கிறவர் தன் மாநில நலன் என்று பேசுவது, மத்திய அரசு இதில் தலையிடாது என்று பொறுப்பற்று ஒதுங்கிக் கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகளெல்லாம் ஒரு ஒருமைப்பாடு மிக்க தேசத்தை ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற ஒரு ஒரு வாய்ப்பாக வராது. அது அது இது இது வந்து இன்னும் மேலதிகமான சிக்கல்களை உருவாக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள், அதுவும் நீண்ட காலமாக பல்வேறு சூழல்களில் வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு அடக்கி கொடுக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் ஒரு நாள் வெடித்து கிளறும்போது தேவையற்ற பின்விளைவுகளை கொண்டு வந்து நிறுத்தும். அதை பொறுப்புணர்வோடு புரிந்து கொண்டு இதுக்கு ஒரு நியாயமான தீர்வை காணணும். அது எல்லாருக்குமே அதிகாரத்தில் இருக்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எம் மாநிலத்தை ஆளுகிற, கர்நாடக மாநிலத்தை ஆளுகிற, மத்தியிலே ஆளுகிற எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குழு அமைக்கிறாங்க, அந்த குழு ஒரு இது பரிந்துரைக்குது, அதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோன்னா அதை அந்த அந்த ஏற்க மறுக்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்களே ஏற்க மறுக்கிறோம், அந்த முடிவை ஏற்க மறுக்கிறோம். அப்படி தான் தொடரும் அது. இப்போ இந்த சிக்கல் எங்கே போய் நிற்கும்னா, எங்களுக்கு இல்லை, எங்களுக்கே இல்லைன்னா ஒரு நாள் எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை மற்றவர்களுக்கு தர மறுக்கிற காலம் விரைவில் உருவாகும். அப்படி வரும்போது அதை நாங்கள் இந்திய தேசிய மயமாக்கிட்டோம், அது இந்தியாவுக்கு ஆனதுன்னா அப்போ இது காவிரி மட்டும் இப்படி கன்னடருக்கு மட்டுமே ஆனதுங்கிற கேள்வி எழும். அது தவிர்க்க முடியாத ஆயிரும். இரண்டு தேசிய கட்சிகள், பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ கர்நாடகாவில் இருக்கிற அந்த கட்சியின் தலைவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கிற கட்சியின் தலைவர், ரெண்டு பேரோட கொள்கை அவங்களோட வார்த்தைகள் வந்து முரண்பட்டுட்டே இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு காவிரிக்கு தண்ணி வேணும் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே வந்துட்டு அதே இதை எதிர்க்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களாக தான் இருக்குது. இந்த முரண்பாடு இது இது வந்து இது அது வந்து இப்போ ஐயா திருநாவுக்கரசு போன்ற மூத்த தலைவர்களே ஒத்துக்கிறாங்க பாருங்கள். இந்த இரட்டை நிலை தவிர்க்க முடியாது, இரட்டை நிலைங்கிறாங்க, நாங்கள் இரட்டை வேடம்ங்கிறோம். அது வந்து அது வந்து அதுதான் இந்த நாட்டின் மக்களுக்கு இந்த கட்சிகள் செய்கிற பச்சை துரோகம். அப்போ அதனால தான் இந்த தேசிய கட்சிகள் தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அந்தந்த ஒவ்வொரு தேசியத்தின் பிள்ளைகளும் நாங்கள் வர்றோம். இப்போ நான் வந்து இந்த தேசிய கட்சியில் எனக்கு தேவையில்லைங்க முடிவெடுக்கிறது காரணம் தான், என் பக்கம் நின்று உறுதியாகவே ரெண்டு கட்சிகளும் தண்ணியை கேட்கல, கேட்டு போராடுற எங்களை பழி சுமத்துது. இவங்க வந்து வன்முறையை தூண்டுறாங்க, இவங்க வந்து இனவெறியை தூண்டுறாங்கன்னு இந்த கட்சிகள் எங்கள் மேலே பழி சுமத்துது இல்லையே. என் உரிமைக்கு, என் உணர்வுக்கு மதிப்பளித்து என் உரிமைக்காக நிற்கலை, எனக்கு உயிர் உயிர் தேவையாக இருக்கிற நீர் தேவைக்கே என்னோட நிற்கலை. அப்போ அதுதான் இந்த கட்சியினோட நிலைப்பாடு. அதை அது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் தோலுரிக்கப்படுது, வெளிச்சத்துக்கு வருது. அது என் தமிழ் மக்கள் நன்கு புரிந்து கொள்கிற ஒரு சூழல் உருவாகுது. இவங்க இந்த கட்சிகளோட நிலைப்பாட்டை, இந்த கட்சிகளின் தலைவர்களினுடைய பேச்சை, அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா ஒன்று பேசுது, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா ஒன்று பேசுது, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஒன்று பேசுது, அங்கே இருக்க காங்கிரஸ் தலைமை ஒன்று பேசுது, மாநிலத்தை ஆளுகிற தலைமை ஒன்று பேசுது, இங்கே இருக்கிற காங்கிரஸ் ஒன்று பேசுது. இப்போ இந்த பிரச்சனையில் அம்மையார் சோனியா காந்தி தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு சொல்கிறவருடைய இப்போ நிலைப்பாடு என்ன? வாயே திறக்கலை. அப்போ அது எல்லாமே நாடகம், ஏமாற்று. இது நீங்கள் ஒரு இந்த தேசிய கட்சிகள் ஆளுகிற உயரத்தில் இருக்குது கர்நாடகா, பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்குது, காங்கிரஸ் கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்குது, கம்யூனிஸ்ட்டுகள் ஆளுகிற உயரத்தில் இருக்குது. அதனால் இந்த தமிழர்களின் உரிமையில் தங்கள் அதிகார அரசியல் வலிமையை அந்தந்த மாநிலத்தில் இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருக்குது. யதார்த்த நிலை இதுதான். கம்யூனிஸ்ட் வந்து இன்றைக்கி சர்வதேசம் பேசுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், இந்திய தேசிய கட்சின்னு இருந்தாலும், மாநிலம்னு வரும்போது கேரள மாநில கட்சியாக மாறிடுது, அந்த மாநில மக்களின் நலன் வரும்போது. கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்க காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படின்னாலும், கர்நாடகா அந்த அதை ஆளுகிற போது அந்த மண்ணின் மக்களின் நலன்கிற அடிப்படையில் அது மாநில கட்சியாக மாறிடுது. அப்புறம் அதுக்கு தேசிய கட்சி. அப்போ அந்த மாதிரி வரும்போது இங்கே இருக்கிற காங்கிரஸ் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு போராடினா அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் வெறுப்படைஞ்சு அடுத்த தடவை பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்திடுவான்.
இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கடுமையான போராட்டங்களை எங்களை போல எடுத்துச்சுன்னா அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா பின்னடைஞ்சு காங்கிரஸ் வென்றோம். உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இதனால் ஒரு அற்ப தேர்தல் வெற்றி அரசியல் அதிகாரத்துக்காக பதவி சுகத்துக்காக ஒரு தேசிய மக்களை வஞ்சித்து வீழ்த்துது, உரிமையை பறிகொடுக்க தயாராக இருக்குது. அதை புரிந்து கொண்ட நாங்கள் அதை இழந்துடக்கூடாதுன்னு கடுமையாக போராடுறோம்.